முதல்ல பணம் எங்க இருக்கு எங்க போய் எடுக்கணும்னு கேளு. வேணரு பணம் எங்க இருக்குன்னு தெரியலையே.
எடுத்துட்டு போயிருவேன். அப்படியே நீங்க எடுத்து வந்துருவீங்களோ? 1 லட்சம் எடுத்துட்டு வா மேடம். அப்படியே ரைட் சைடு போனீங்கன்னா அங்க ஆபீசர்ஸ்லாம் உட்கார்ந்திருப்பாங்க மேடம். அவங்க கிட்ட கேளுங்க, டீடைல்ஸ் சொல்வாங்க. டீடைல்ஸ்னா என்ன பூ? அது வந்து மேடம், உங்க பணத்தை எடுக்கிறதுக்கு என்னலாம் பண்ணனும்னு அவங்க சொல்வாங்க மேடம். உள்ள போய் கேளுங்க. யான் பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணனும்? நீ இருக்கல நீ சொல்ல மாட்டியாக்கோ. வாணரி, அந்த பிள்ளைக்கு அவ்வளவு வியாபாரம் பத்தாதா இருக்கு வாணரி. வியாபாரம் இல்லனா எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கேனா? இங்க பாருமா, என் பணத்தை தான் இங்க போட்டிருக்கு. கொண்டு போட்டது வேற யாரும் இல்ல, என் தம்பி தான். அதுவும் என் பேர்ல தான் போட்டிருக்கேன். எடுக்க இன்னைக்கு நான் வந்திருக்கேன். கேட்டா தர வேண்டியதானே மேடம். அதான் மேடம், உள்ள போனீங்கன்னா ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தருவாங்க. சில ஃபார்மாலிட்டி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு மேடம் எங்க பேங்க்குக்கு. அத நீங்க பண்ணாதான் உங்க காசு உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஃபார்மாலிட்டி ரூல்ஸ்? நான் வந்து இங்க டீ வேணும் காப்பியானு கேட்டனாக்கோ. வாணரி, அந்த பிள்ளை தான் எதுவும் வியாபாரம் சொல்லுதில்ல. அங்க போய் கேட்டாலும் பணம் கிடைக்குமா? அத வாங்க, உள்ள போய் கேப்போம். வா போவோம். ஒண்ணே தான் சொல்லணும், வந்து நின்னுட்டு முடிச்சுட்டே இருக்க. எப்பூ வணக்கம் பூ. வணக்கம் சொன்னா கூட பதிலுக்கு வணக்கம் சொல்ல தெரியல. அப்படியே பாத்துட்டு முடிச்சுட்டே இருக்குவே. வாணர், கொஞ்சம் இருங்க, இந்த தடவை விவரமா நான் கேட்டேன். கேளு கேளு, பணம் எங்க இருக்கு நீ விவரமா கேளு. எப்பூ என்ன சாப்பு சட்டை போட்டிருக்காங்களே இவைய இது வாணர். இருக்கட்டும் மேடம், இது என் பேங்க்ல நிறைய பணம் போட்டு வச்சிருக்காங்களே, அவைய போட்டு வச்ச பணம் எங்க இருக்குன்னு சொன்னா எடுத்துட்டு போயிடுவா. உங்களுக்கு எந்த சாரமும் வேண்டாம், நாங்களே எண்ணி எடுத்துக்கிடுவோம். சலான
கேக்குறீங்க? நான் அப்பதுல